வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் சிதம்பரத்தில் கோயிலில் வச்சு ரொம்பவே பரிச்சயமான ஒரு முகத்தை பார்க்க முடிஞ்சது ஆனா அந்த முகம் யாரோடது அப்படிங்கிறத மட்டும் ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு எங்கேயோ பார்த்த முகம் ரொம்பவே பரிச்சயமான முகம் ஆனால் யாரு அப்படின்னு அந்த குழப்பத்தோடையே அந்த முகத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கும் போதே ஃப்ளாஷ் அடிச்சிருச்சு தேன்மொழியை மறக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் மக்கள் திலகத்தோட மகத்தான நடிப்பில் வெளிவந்த ஆயிரத்தி திரைப்படத்தில் நடிகர் நாகேஷ் அவர்களோட ஜோடியா நடிச்சிருந்த மாதவி அதாங்க நம்ம தேன்மொழி அவங்கள தான் அங்கே மீட் பண்ணேன் பத்திரிகையிலிருந்து வர்றதா சொன்ன உடனேயே ரொம்பவே தயக்கத்தோட தன்னோட பேச்சை ஆரம்பிச்சாங்க அதுக்கு காரணம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டேன் நான் என்ன பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு ரொம்பவே யோசிச்சு தான் பேச ஆரம்பிச்சாங்க சில விஷயங்களை நாம பேசின உடனேயே அவங்களாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னோட ஹோட்டல் ரூமுக்கு என்னைய சாயந்தரமாக வர சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு சாயந்தரம் ஹோட்டல் ரூம்ல போய் நின்றேன் ஆயிரத்தி நூறு படம் பண்ணும்போது ஜெயலலிதா மேடத்துக்கு ரொம்பவே நர்வஸா இருந்துச்சு அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் பெரிய ஸ்டாரோட அப்படின்னு பார்க்கும்போது அது ஆயிரத்தில் ஒரு ரூபன் தான் அவங்கள சகஜமாக்குனது என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை அவங்களே குமரிப்பன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு என்கிட்ட சொன்னாங்க ஒரு டயத்துல நாகேஷ்னா நான் தான் பெஸ்ட்டு ஜோடி அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு டிஎஸ் துரைராஜ் சார் தான் என்னைய ஆயிரம் காலத்து பயிருங்கிற படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ரொம்பவே எண்ணிக்கையில கம்மி தான் நான் பண்ணது ஆனா நிறைவான படங்கள் அப்படின்னு தன்னோட பிளாஷ்பேக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் தலகத்தோட உங்களோட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஆயிரத்தி தொண்ணூறு ஒன் படத்துல ஜெயலலிதா அம்மா உடம்ப முடியாத மாதிரி நடிப்பாங்க அவங்கள மெடிக்கல் செக்அப் பண்றதுக்காக எம்ஜிஆர் சார் வருவாரு அவங்க ரெண்டு பேரையும் தனிமையில் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி படத்தோட சீனு டைரக்டர் சார் என்கிட்ட சொல்லிட்டாரு படத்தோட சீனை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன பண்ணேன் கேமரா ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா மாட்ட சொல்லிட்டு அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆகணும் நான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அதில் பண்ணினேன் வெளியில் கிளம்பி போகிற மாதிரி போயிட்டு மறுபடி வந்து எம்ஜிஆர் சார்கிட்ட குனிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அத சீன்ல இல்லாததுனால எம்ஜிஆர் சார் கொஞ்சம் அதிர்ச்சியா பார்க்கற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பந்துலு சார் படத்தோட டேரக்டரு அவர் சொன்னாரு சீனை நல்லாவே அப்சர்வ் பண்ணி அதை நல்லா டெலிவரி பண்ணியிருக்கிறமா அந்த ஷார்ட் நல்லா இருந்துச்சு எம்ஜிஆர் சாரும் எதிர்பார்க்காம கொடுத்த ரியாக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஷார்ட் முடிஞ்ச உடனேயே எம்ஜிஆர் சாரனை கூப்பிட்டு நீ பண்ணுறதுலாம் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணுமா அப்படின்னு எங்கிட்ட செல்லமா செல்லமாக கோவிச்சுக்கிட்டாரு பறக்கும் பாவை படத்தில் நான் வந்து அந்த சர்க்கஸ் கம்பெனியோட ஓனருக்கு ரெண்டாவது மனைவியாக வருவேன் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு ஒரு கரடி இருந்து வெளியில் வந்துருச்சு நான் ரொம்பவே பயந்து அலறி ஓடியே போய் எங்கேயாவது ஒளியணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல திபு ஓடியே போயிட்டேன் ஏதோ ஒரு உருவம் என்னைய அலேக்கா தூக்கி சர்க்கஸுக்காக வச்சிருந்த வலையில தூக்கி எரிஞ்சிச்சு யார் அது அப்படின்னு பாக்குறதுக்குள்ள மக்கள் எல்லாருமே கூடிட்டாங்க அந்த சர்க்கஸ்க்குரிய ரிங் மாஸ்டர்ஸ்லாம் வந்து கரடியை பிடிச்சு கூண்டில் உள்ள தள்ளி விட்டுட்டாங்க கடைசியில் யாருன்னு பார்த்தா அது எம்ஜிஆர் சார் தான் அவர் தன்னோட உயிரை பணைய வச்சு என்னைய தூக்கி அந்த வலையில் எரிஞ்சிட்டாரு உலகம் சுற்றும் வாலிவன் படத்தோட ஷூட்டிங்காக சிங்கப்பூருக்கு எம்ஜிஆர் சார் லதா நாகேஷ் எல்லாரும் வந்திருந்தாங்க நான் அவங்கள போய் பார்த்து பேசிட்டு இருந்தேன் இப்ப கூட நீ நடிக்கலாம் நல்லா உனக்கு ஒரு ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் அங்க வச்சு கூட என்கிட்ட ப்ரெஷர் போட்டாரு ஆனா நான் மறுத்துட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பண்ணது கம்மியான படங்கள் தான் ஆனால் நிறைவான படங்கள் அதனால தான் எம்ஜிஆர் சார் என்னைய மறுபடியும் சினி ஃபீல்டுக்கு மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் என்னோட ஸ்டேஜ் இருந்துச்சு ஆனால் அதை கூப்பிடுறதுக்கும் ஒரு பெருந்தன்மை வேணும் இல்லையா அது அவர்கிட்டக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக சொன்னாங்க